ஜெபம் டிவி நேயர்களே பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். அரக்கோணத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து வீட்டில் இருந்த மாணவர் தினமும் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்த நிலையில் திடீரென மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடந்து கொண்டதில் அவரது தாய் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சை அளித்து வந்ததில் எந்த பயனும் இல்லாததால் அவரை சென்னை அரசு மருத்துவமனைக்கு அந்த மாணவனை அனுப்பி வைத்துள்ளனர். தேவன் தாமே அந்த மாணவனை தொட்டு எல்லாவித பலவீன காரியங்களையும் மாற்றி போட்டு மறுபடியும் அந்த மாணவனை பழைய நிலைமைக்கு கத்தத்தாமே கொண்டு வரும்படியாய். மேலும் இதுபோன்று வீடியோ கேம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தர் தொட்டு ரட்சிக்கும்படியாய் மற்றும் அவர்கள் தவறான பாதைகளை மாற்றி செம்மையான வழிகளில் கத்தர் நடத்தும்படியாய் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய 4 வயது பெண் குழந்தையை வேனிலிருந்து வீட்டிற்கு அழைக்க சென்றிருந்த போது அச்சிறுமியின் தாய் தனது 1.5 வயது குழந்தை கிஷோருடன் சென்றுள்ளார். அப்பொழுது ஓட்டுநர் அந்த சிறுமியை இயக்கிவிட்டு வேனை இயக்கிய போது அதன் அருகில் நின்றிருந்த 1.5 வயது கிஷோர் எதிர்பாராத விதமாக வேன் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கத்தர் தாமே மறித்த அந்த சிறு குழந்தையின் குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்து அவர்களை தேற்றும்படியாய். மேலும் இது போன்ற பரிதாபமான சூழ்நிலை யாருக்கும் எப்பொழுதும் எங்கும் ஏற்படாமல் இருக்கவும் மற்றும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கத்தர் தாமே ஜீவனோடு காத்து வழி நடத்தும்படியாய் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சிக்கிம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இராணுவ வீரர்கள் ஆகிய 23 பேர் மாயமான நிலையில் வனத்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். லக்கன் பள்ளத்தாக்கில் உள்ள டீஸ்டா ஆற்றில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டதால் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த இராணுவ வீரர்கள் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயினர். தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்து துரிதமாய் அவர்கள் காப்பாற்றப்பட்டு உயிரிழப்பு எதுவும் இல்லாமல் பாதுகாப்போடு பத்திரமாய் விரைவில் கிடைக்கும்படியாய் நாம் நம் ஜெபம் டிவி மூலமாக ஜெபிப்போம். நாமக்கல் மாவட்டத்தில் தனது மகனுக்கு தந்தை கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் ஓட்டி சென்ற ஆம்னி வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து 70 அடி ஆழ கிணற்றில் பாய்ந்து பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் மகனை காப்பாற்றி தந்தை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். 8 மணி நேரமாக போராடி 70 அடி ஆழ கிணற்றில் பாய்ந்த ஆம்னி வேனையும் அதிலிருந்த சடலத்தையும் மீட்புத்துறையினர் மீட்டெடுத்தனர். தேவன் தாமே வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து விபத்து எதுவும் ஏற்படாமல் காத்து வழிநடத்தும்படியாய் மற்றும் மறித்த அந்த சகோதரனின் குடும்பத்திற்கு 2 கொரிந்தியர் 1:5 கத்தராலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிற்று என்ற வார்த்தையின் பிரகாரம் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய். மேலும் இது போன்ற கொடூர விபத்துகள் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்கும்படியாய் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் கிராமம் ஆற்றூர் தோப்பை சேர்ந்த டெம்போ ஓட்டுநரின் மனைவி சித்ராவும் அவரது மகள் மற்றும் மகன் ஆகிய மூவரும் அவர்களது வீட்டில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் குடும்பத்தினரை இழந்து வாழும் சித்ராவின் கணவன் சோம்ராஜ் மற்றும் அவரது உறவினர்களுக்கு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கினார். கத்தர் தாமே மறித்த அந்த மூவரின் குடும்பத்தை ஆறுதல் படுத்தி அவர்கள் இருதயத்தை தேற்றவும் இது போன்ற கோர விபத்துகள் எங்கும் நடக்காமல் இருக்கவும் மேலும் மின்சாரத்தினால் இனிமேல் யாருக்கும் பாதிப்பும் விபத்துகளும் மற்றும் உயிரிழப்புகளும் எதுவும் ஏற்படாமல் இருந்து கத்தர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து தீமை அணுகாமல் விலைக்கு காத்து வழிநடத்தும்படியாய் நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றியிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய
காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்துல நிச்சயமா செய்வார். ஏமே